السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إلا بغلوم إلا ملا அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எப்படியும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை வழிமுறையை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த நபிமார்களுடைய தலைவர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிர்கள், தவாய் தாபிர்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த நேரலையின் வாயிலாக இதை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களை, சகோதரிகளை, இந்த முகநூல் நேரலை வாயிலாக நமக்கு பேசுவதற்காக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால், இறை திருப்தியை பெறும் செயல் என்கிற தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை, ரஹ்மத்தை பெறுவதற்கான வழி என்ன, அதற்கான செயல் என்ன என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நிறைய வணக்கங்களை, இபாதத்துகளை கற்றுக் கொடுத்திருக்கிறது, கடமையாக்கியிருக்கிறது. பொதுவாக இபாதத் என்று சொன்னால் அதற்கு விளக்கம் என்னவென்று சொன்னால், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இபாதத் என்பதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது, இபாதத் இபாதத் வணக்கம் என்று சொன்னால், அல்லாஹுக்கு எவையெல்லாம் பிடித்தமானதோ, அல்லாஹுடைய திருப்தியை எந்த செயல்களெல்லாம், எந்த வார்த்தைகளெல்லாம் பெற்றுத்தருமோ அவை அனைத்தும் இபாதத் என்பதாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இபாதத்துகள் ஏராளமாக இருக்கின்றன. அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தைகளும் அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்களும் ஏராளமாக மார்க்கத்திலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதில் மிக 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 முக்கியமான ஒரு இபாதத், முஸ்லீம்களில் பலரும் கோட்டை விட்ட ஒரு இபாதத், நம்மில் பலரும் கண்டுகொள்ளப்படாத, இது வந்து ஒரு சிலர் மட்டுமே செய்யக்கூடியது, நமக்கு வந்து கடமை இல்லை, நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இது அவங்களுடைய வேலை என்பதாக முஸ்லீம்கள் சில நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு இபாதத் என்னவென்று சொன்னால், அதுதான் தஅவத்து இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது. அல்லாஹுவின் பக்கம் அழைக்கின்ற அந்த செயல்தான் மிக இபாதத்திலேயே மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக மார்க்கத்திலே பார்க்கப்படுகிறது. அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிற பொழுது சொல்கின்றான், வமன் அஹ்சனு கவுலன் மிம்மன் தஅ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே இந்த அழைப்பு பணியினுடைய நோக்கம், இந்த அழைப்பு பணியுடைய சிறப்புகள் என்ன, நன்மைகள் என்ன என்பதை அழகாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வமன் அஹ்சனு கவுலன், மிக அழகிய வார்த்தையை இவரை விட கூறுபவர் யார், மிம்மன் ஒருவரை விட, தஅ இலல்லாஹ், அவர் என்ன செய்கிறார், அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிறார். அழைப்பது மட்டுமல்ல, வஅமில ஸாலிஹன், அந்த எந்த அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிறாரோ அதன் அடிப்படையில் நல்ல அமல்களை அவர் செய்கிறார். செய்வது மட்டுமல்ல, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், அவ்வாறு தாவா செய்து
இஸ்லாத்தின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு விடுத்து நல்லமல்களை செய்து நானும் முஸ்லீம்களில் ஒருவன்தான் என்று பறைசாற்றுகிறாரே, அவர்தான் வார்த்தைகளில் அழகானவர் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறைகளை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவருடைய சிறப்பு என்ன என்பதை இந்த வசனம் நமக்கு மிக அழகாக போதிக்கிறது. இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பவர்தான், மார்க்கத்தை போதிப்பவர்தான், அஹ்சனு கவுலா, அழகான வார்த்தை பேசுபவர் என்று இஸ்லாம் சொல்கிறது. 21வது அத்தியாயம் சூரத்துல் அன்பியாயினுடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலயன் சொல்கிற பொழுது, ஒமா அரசல்லாம் என் கபுலிக்கமர் ரசூலின், நபியே உமக்கு முன்னால் அனுப்பிய எந்த தூதரும் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூனி, நான் தான் இறைவன், என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, எனவே என்னையே வணங்குங்கள் என்று எந்த இறை தூதருக்கும் நாம் வகி அறிவிக்காமல் அவரை நாம் அனுப்பவில்லை என்பதாக திருமறை குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். இப்போ இந்த பணி என்பது ஏதோ ஒரு நாலு பேர் செய்யக்கூடிய அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினர் செய்யக்கூடிய பணி அல்ல. முஸ்லீம் சமூகம் அனைவரும், முஸ்லீம்களில் ஒவ்வொருவரும், நான் முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்கிற ஒவ்வொருவரும் இந்த பணியை செய்வது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் இது சாதாரணமானவர்கள் செய்த பணி அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பணிக்காக யாரை தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், இறை தூதர்களை தேர்ந்தெடுத்தான், நபிமார்களை தேர்ந்தெடுத்தான். அதுவும் ஒருவர் இருவர் அல்ல, ஒரு நபியை இரண்டு நபிகளை அல்லாஹ் அனுப்பவில்லை, லட்சக்கணக்கான இறை தூதர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை திருமறை குர்ஆன் 25 நபிமார்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும், நாம் பார்க்கிற பொழுது லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த பூமிக்கு மக்களுக்கு அழைப்பு பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பப்பட்டிருப்பதாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுறது என்று சொன்னால், சொல்கிறது என்று சொன்னால், இப்போ இந்த பணி என்பது சாதாரண ஒரு பணி அல்ல. இது இறை தூதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் செய்த மாபெரும் பணி. அதுவும் ஒருவரோ இருவரோ அனுப்பப்பட்ட செய்யப்பட்ட பணி அல்ல, லட்சக்கணக்கான நபிமார்கள் அனுப்பப்பட்டு செய்யப்பட்ட பணி என்பது. அப்போ எந்த அளவுக்கு அது மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது என்பதை இந்த செயல் நமக்கு உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, இதை செய்கிறதுனால நாம் செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி அல்லாஹுடைய மார்க்கம் வளர்ந்து ஓங்கும். அது அல்லாஹுடைய கடமை, அல்லாஹ் அதை நிச்சயமாக வெற்றி பெற செய்வான் என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் அதற்காக ஒத்துழைப்பு வழங்கினால், இதுபோன்ற நல்ல கண்மையான காரியங்களுக்கு நாம் சப்போர்ட்டாக இருந்தால், உதவியாக இருந்தால், நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதை இஸ்லாம் நமக்கு அடுக்கடுக்காக பட்டியலிடுகிறது. இந்த அழைப்பு பணி என்று சொல்லப்படுகிறக்கூடிய தாவத்து இலல்லா என்று சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது, அதை செய்வதனால் ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை திருமறை குர்ஆன் அழகாக பட்டியல் போடுகிறது. சூரா தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனத்தை எடுத்து படித்து பார்ப்போம். வல் முஃமினூன வல் முஃமினாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக பதிவு செய்கிறான், இறை நம்பிக்கையாளரான ஆண்களும் இறை நம்பிக்கையாளர்களான பெண்களும், பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், ஒருவர் ஒருவருக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள். எந்த விஷயத்தில்? யஅமுரூன பில் மஅரூஃபி, நன்மைகளை ஏவுகிற விஷயத்திலும், வயன்ஹவுன அனில் முன்கரி, தீமைகளை தடுக்கிற விஷயத்திலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வயுகிமூனஸ்ஸலாத, தொழுகை நிலைநாட்டுவர்களாகவும், வயுதூன ஸகாத, ஸகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். வயுதீஉன அல்லாஹ வரசூலஹு, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முற்றிலுமாக கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலாஇக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ் இன்னல்லாஹு அஸீஸுன் ஹகீம், இவர்களுக்குத்தான் என்ன செய்வான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்தை வழங்குவான், தன்னுடைய அருளை அல்லாஹ் பொழிவான், தன்னுடைய அன்பை அல்லாஹ் பொழிவான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், அப்போ அந்த முஃமீன்கள் எப்படிப்பட்டவர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் மீதும் இந்த பணி கடமை, ஆண்கள் மீதும் இந்த பணி கடமையாக இருக்கிறது. அப்போ அந்த ஆண்களில், அந்த முஃமீனான ஆண்களிலும் பெண்களிலும் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருப்பார்கள், நன்மைகளை ஏவுகிற விஷயத்திலும் தீமைகளை தடுக்கிற விஷயத்திலும் என்று சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட அழைப்பாளர்களுக்கு
இப்படிப்பட்ட பண்புகள் உடையவர்களுக்கு அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய ரஹ்மத் என்கிற அந்த அருள் இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது சொன்னால் அல்லாஹுடைய ரஹ்மத்து கிடைக்கிறது, நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. இந்த செயலை நம்முடைய வாழ்க்கையாகவே நாம் ஆக்கி கொண்டால் அல்லாஹுடைய அருள்மழை நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இதனுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் ரபுல் அலைஹி குர்ஆனில் பல இடங்களை சொல்லி காட்டுகின்றான். மூன்றாவது அத்தியாயத்துடைய 110வது வசனம் சொல்கிறது, குன்தும் ஹைர உம்மா, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இந்நாஸ், மனிதர்களில் இதுவரைக்கும் வெளியாக்கப்பட்ட மனிதர்களிலேயே மிக சிறந்த சமூகம் யார் சொன்னால் குன்தும், நீங்கள் தான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இறுதி சமூகமாகிய உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய நம்மை அல்லாஹ் ரபுல் ஆயின சொன்னால் குன்தும் ஹைர உம்மா, நீங்கள் தான் மிக சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். உஹ்ரஜத்தில் இன்னாஸ், இதுவரைக்கும் அந்த சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன், என்ன காரணம்? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுனா அனில் முன்கர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நன்மைகளை ஏவுகிறீர்கள், தீமைகளை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள். வ துஃமினூன பில்லா, அல்லாஹுவை நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், நாம் சிறந்த சமூகம் என்பதற்கான அடையாளமாக அல்லாஹ் சொல்வது என்ன, அழைப்பு பண்ணியதான் அல்லாஹ் சொல்றான். தாவா செய்கிறீர்கள், நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, ரெண்டுமே. நன்மை ஏவுவது மட்டும் அழைப்பணி அல்ல, தீமையை தடுப்பது மட்டும் அழைப்பணி அல்ல, ரெண்டுமே செய்யணும். நன்மைகளான காரியங்களை மக்களுக்கு ஏவ வேண்டும், தீமையை கண்டால் அதை விட்டு நாமும் விலகி இருக்க வேண்டும், மற்றவர்களையும் அதை விட்டு விலக்க வேண்டும். அதுதான் உண்மையான அழைப்பு பணி. அந்த அழைப்பு பணி செய்கிற காரணத்தினால்தான் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களை விட இந்த இறுதி சமூகம் மிகச்சிறந்த சமூகம் என்று அல்லாஹப்பட்ட சில சான்று பகிர்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான்னு சொன்னால், அப்போ இந்த பண்பு நம்ம இடத்துல இருந்தால் தான் நம்ம ஹைர உம்மா. இந்த செயல்பாடு தாவா பணியில் ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இருந்தால் மட்டும்தான் நாம் எதில் வருவோம். அல்லாஹ் சொல்கிறானே ஹைர உம்மான்னு, உம்மத்திலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த சிறந்த சமூகத்தினுடைய அங்கத்தவர்களாக நாம் எப்பொழுது மாறுவோம், நாம் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கிற பொழுது தான் நாம் மாறுவோம் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதே சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 104வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வல் தக்கும் மின்கும் உம்மதன், உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும், எதற்காக, யதுஊன இலல் ஹைரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், சத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிலே இருக்கட்டும், நன்மைகளை ஏவுபவர்களாகவும் தீமைகளை தடுப்பவர்களாகவும் அவர்கள் இருக்கட்டும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன, உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். வார்த்தைகளை கவனிக்கணும், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமான வார்த்தைகள். அல்லாஹுடைய மார்க்கத்தை வளர்த்தெடுப்பதற்கு நாம் உதவியாக இருந்தால், நாம் சப்போர்ட்டாக இருந்தால் அல்லாஹ் நம்மை சொல்கிறான், உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். உலாயிக்குன்னு சொன்னால் அவர்கள் அர்த்தம், ஹும் என்றாலும் அவர்கள் தான் அர்த்தம். அல்லாஹ் உலாயிக்க முஃப்லிஹூன் சொல்லலை, அவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லலை. அல்லாஹ் எப்படி சொல்லலாம் பாருங்க, அந்த வார்த்தையை கவனிங்க குர்ஆன்ல, உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான். அவர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ரெண்டு வார்த்தை அல்லாஹ் சொல்ல, உலாயிக்க ஹும், அப்படின்னா அவர்கள் தான், உறுதியாக அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவர்களை தவிர வேறு யார் வெற்றியாளர்கள் அல்ல. வெற்றிக்கு அடிப்படை என்ன, வெற்றிக்கான அடிப்படையாக இஸ்லாம் சொல்வது உங்களிலே ஒரு கூட்டம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடிய அந்த பணியிலே அவர்கள் தன்னுடைய ஈடுபடுத்திக் கொள்ளட்டும், அவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது சொன்னால் வெற்றியை தேடி எங்கேயும் ஓட வேண்டாம், வெற்றியை தேடி எங்கேயும் ஓட வேண்டாம். இந்த பணியில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால், நம்மை அர்ப்பணித்துக் கொண்டாலே நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிடும் என்பதைத்தான் இந்த திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இன்னைக்கு நம்மில் பல பேர் இந்த பணியிலே வந்து ஆர்வம் காட்டாதவர்களாக இருக்கிறோம். இதுதான் பணிகையிலேயே உன்னதமான பணி, நபிமார்கள் செய்த பணி. அபிமார்கள் இதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள், வேறு எதற்காகவும் அனுப்பப்படவில்லை. அல்லாஹ் குர்ஆன் சொல்லலாம், எல்லா இறைத்துதர்களுக்கும் இதைத்தான் நாம் போதித்து வகையாக அறிவித்து நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்னால், அப்போ அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் இந்த பணியினுடைய சிறப்புகள் நன்மைகளை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்க, சஹல் இப்னு ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரி முஸ்லீமில். அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஃபவல்லாஹி லை யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் லி அலியின் வாஹிதின்
ஒரு ஹதீஸில் அல்லாஹுடைய சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் சத்தியமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க ஒரு முறை, அலியே நீ உன் மூலமாக ஒரு மனிதர் சத்தியத்தை அறிந்து கொள்வது என்பது, நேரான பாதையில் நடைபோடுவது என்பது அல்லாஹ்வின் சத்தியமாக அது எதைவிட சிறந்தது, மின் ஹுமுருன் நஅம், சிவப்பு ஒட்டகங்களை விட மிக சிறப்பானது என்று அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவரிடத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். எதைவிட சிறந்தது, சிகப்பு ஒட்டகங்கள் நம்மிடத்தில் இருப்பதை விட, அதை நாம் பெறுவதை விட மிக சிறப்பானது நம் மூலமாக ஒருவர் சத்தியத்தை அறிந்து கொள்வது, மார்க்கத்தை அறிந்து கொள்வது, மார்க்கத்தின் பக்கம் அவர் வருவது என்று இஸ்லாம் சொல்கிறதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய இதை சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அன்றைய காலகட்டத்தில் சிகப்பு ஒட்டகங்கள் வைத்திருப்பவர் தான் மிகப்பெரிய கண்ணியமானவராக, கௌரவமிக்கவராக, மிகப்பெரிய செல்வந்தராக அன்றைய காலகட்டத்திலே மதிக்கப்பட்டார்கள், பார்க்கப்பட்டார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய இத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ஒட்டகத்தோடு அதுவும் சிகப்பு ஒட்டகத்தோடு கம்பேர் பண்ணி மார்க்கத்தினுடைய இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துரைப்பதனுடைய முக்கியத்துவத்தை விளக்குறாங்க. அப்போ அன்றைய காலகட்ட சிகப்பு ஒட்டகத்தை வைத்திருப்பவர் மிகப்பெரிய செல்வந்தன் என்று சொன்னால், அதை விட அந்த சிகப்பு ஒட்டகம் இருப்பதை விட நீ மார்க்கத்தை மக்களுக்கு போதித்து அதன் மூலமாக அவர் ஒருவர் திருந்தினாலும், ஒருவருக்கு இஸ்லாத்தின் பக்கம் வந்தாலும், ஒருவர் சத்தியத்தின் பக்கம் வந்தாலும் அது அதைவிட மிக சிறப்பானது என்று அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு பணி என்பதை முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய பணியினுடைய முக்கியத்துவத்தை நன்மைகளை பற்றி நமக்கு சொல்கிற பொழுது இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், மந்தா இலா ஹுதா, யார் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறாரோ, கான லஹு மினல் அஜ்ரி மிஸ்லு உஜூரி மின் மன் தபிஅஹு லா யன்குசு தாலிக மின் உஜூரியும் ஷைஆ, நான் ஒருவரை சத்தியத்தின் பக்கம் அழைத்தால், நேர்வழியின் பக்கம் அழைத்தால், அந்த நேர்வழியை ஒருவர் அங்கீகரித்து கொண்டால், ஏற்றுக்கொண்டு, நான் அந்த சத்தியத்தை சொன்னதற்காகவும் எனக்கு நன்மை பதிவு செய்யப்படும், எனக்கு கூப்பிட்டது நான் தானே, சத்தியத்தின் பக்கம் அழைச்சனா இல்லையா, அதனால் எனக்கு அந்த நன்மை பதிவு செய்யப்படும் ஒன்று. இன்னொன்று, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நேர்வழியை புரிந்து கொண்டு தீமையிலிருந்து விலகி நன்மையின் பக்கம் அவர் நடைபோட ஆரம்பித்து விட்டால், காலம் முழுக்க அவர் செய்கின்ற ஒவ்வொரு நன்மையான செயலுக்கும் எனக்கு என்ன செய்யப்படும், அவருக்கு கிடைக்கிற அதே கூலியை போன்று எனக்கும் கூலி பதிவு செய்யப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்துறாங்க. எவ்வளவு பெரிய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய, நன்மையை சம்பாதிக்கக்கூடிய மாபெரும் ஒரு பணியாக இந்த பணி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து, நன்மையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் அழைத்து, அவரை ஏற்றுக்கொண்டு, நாம் சொன்ன அடிப்படையில் அவர் திருந்தி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டால், சத்தியத்தின் பக்கம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால், அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்குமான நன்மைகள், அவருக்கு என்ன நன்மை பதிவு செய்யப்படுமோ அதில் எதுவும் குறையாது, அவருக்கு எந்த குறையும் இருக்காது அந்த நன்மையில், அதற்கான மொழி அவருக்கும் முழுமையாக கிடைக்கும். அதே போன்ற அவருக்கு என்ன கூலி எடுத்து அதேக்கு நிகரான சமமான கூலி அதை வழிகாட்டியவருக்கும் வழங்கப்படும் என்று இஸ்லாம் சொல்வது என்று சொன்னால், அப்போ இது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பணி என்பதை இது உணர்த்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாம் மத சகோதரர்களே. அதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா மாத இப்னு ஆதம், ஆதம் நபியினுடைய மகன் மரணித்து விட்டால் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் இந்த மனித சமூகத்திற்கே தந்தை. அதனால் அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், இன்கதா அன்ஹு அமலுஹு, அவனுடைய அமல் துண்டிக்கப்பட்டு விடும், அவனுக்கு இந்த உலகத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆகிடும். ஒரு மனிதன் மரணிச்சிட்டான்னு சொன்னால் மரணிக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் வாழ்க்கை, அதற்குள்ளே அவன் என்ன செய்ய முடியுமோ அண்மையான காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நம்மை படைத்து அல்லாஹ் அழகு பார்த்துருக்கிறான். இப்போ அப்படி இந்த உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் நன்மை செய்து கொள்ள வேண்டும். மரணித்து விட்டால், ஒரு மனிதன் என்றைக்கு இந்த உலகத்திலே மரணித்து விடுகிறானோ அத்தோடு அவனுக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு அறுந்து போய் விடுகிறது, அவனுக்கும் அமல்களுக்குமான நன்மைகளுக்குமான தொடர்பு அறுந்து விடுகிறது. ஆனால் மூன்று விஷயங்களை தவிர, இல்லா மின் சலாஸ்,
மூன்று விஷயங்களை தவிர என்று அல்லாஹ்வுடைய இயத்தை சொல்கிறான். இந்த மூன்று விஷயங்கள் மட்டும் என்ன செய்யாது, மரணித்தாலும் ஒரு மனிதன் மரணித்தாலும் அவனோடு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது அவனிடம் விட்டு ஒரு நாள் செய்ய துண்டிக்கப்படாது. மறுமை நாள் வரையிலும் அவனுக்கான நன்மை இந்த மூன்று விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இல்முன் யுன்தஃபஉ பிஹி, இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி. பயனுள்ள கல்வியை யார் போதிக்கிறாரோ அந்த கல்வி பிற இடத்தில் இருக்கும் காலமெல்லாம், அதை அந்த பிறர்கள் கடைபிடிக்கும் காலமெல்லாம், இவருக்கு மரணித்தாலும் சரி, உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் தான் நன்மை பதிவு செய்யப்படும், மரணித்து விட்டாலும் மறுமை நாள் வரையிலும் பிறர்கள் அவருடைய கல்வியின் மூலம் பலனடைந்திருந்தால் அவருக்கு அதற்கான நன்மைகள் போய்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகும் கிடைக்கின்ற ஒரு பாக்கியமான ஒரு செயலாக, இறை திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய மாபெரும் ஒரு அமலாக, ஒரு செயலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு சொன்னால், இந்த சத்தியத்தை போதிப்பது, தெரியாதவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தருவது, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுப்பது, இது மாபெரும் பணி, இது சாதாரணமான பணி அல்ல. இது எல்லோரும் ஒவ்வொரு முஸ்லீம் மீது கட்டாய கடமையாக இருக்கக்கூடிய பணி. இது ஏதோ மார்க்க ஐனர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டிய பணி அல்ல. இது ஒவ்வொரு முஸ்லீமும், யாரெல்லாம் மார்க்கத்தை விளங்கியிருக்கிறார்களோ, நான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் கட்டாயமாக செய்ய வேண்டும். இல்லை, எனக்கு அதை செய்வதற்கு தெரியாது, அதை எப்படி சொல்கிறது என்று மக்களுக்கு தெரியாமல் இருந்தால், அதை யாருக்கு சொல்ல தெரியுமோ, யார் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே கொண்டு போய் அந்த நபரை சேர்த்தாலும் என்ன செய்யும், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவருக்கும் அந்த கூலி முழுமையாக கிடைக்கும். அல்லது யாரெல்லாம் இந்த பணியிலே ஆர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களோடு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, உடல் உழைப்பான உதவியாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் அழைப்பு பணிக்கு நம்மாலான உதவியை செய்ய முடியுமோ அதை நம்முடைய காலம் முழுக்க நாம் செய்து கொண்டே இருந்தால் அது அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய. உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான, வெற்றியாளர்கள் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட வெற்றியை பறிக்கக்கூடிய, வெற்றிக்கான ஒரு அமலாக இந்த செயல் இருக்கு என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அல்லாஹ் ரப்பு குர்ஆனில் நிறைய சொல்லி காட்டுறான், இந்த இஸ்லாமிய அழைப்பு பணிதான் ஒரு நபிமார்களுடைய உயிர் மூச்சாக இருந்தது, முஸ்லீம்களுடைய சஹாபாக்களுடைய உயிர் மூச்சாக இருந்தது, இமாம்கள் என்று சொல்கிறோமே அவர்களுடைய உயிர் மூச்சாக இந்த தாவா என்று சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய அழைப்பு பணிதான் அவர்களுடைய உயிர் மூச்சாக இருந்தது. அதை வைத்து தான் அவர்கள் செஞ்சாங்க, அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர்கள் தானும் அதை கற்றுக்கொண்டார்கள் மார்க்கத்தை. அதுதான் அவர்களை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தூண்டியது. சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, இறை தூதர்களாக இருந்தாலும் சரி, பின்னாடி வந்த இமாம்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள தூண்டியதும் அவர்களை செயல்படுத்த தூண்டியதும் இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது. தான் மட்டும் சொர்க்கத்திற்கு சென்றால் போதாது, இந்த உலக மக்கள் அனைவரும் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் நடைபோட வேண்டும் என்கிற ஒரு உன்னத பணியைத்தான் எல்லா இறை தூதர்களும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சூரா சஃபினுடைய ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிற பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் என்ன செய்யுங்கள், அன்சாருல்லா, நீங்கள் கூனோ அன்சாருல்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்சாரிகளாக, அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். கமா கால ஈஸாபுனு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் இருந்தார்களே, ஹவாரியூன் என்று சொல்லப்படக்கூடிய தோழர்கள், அவர்களை போன்று நீங்கள் மாறிவிடுங்கள். அல்லாஹுக்கு தோழர்களாக இருங்கள், அல்லாஹுடைய உதவியாளர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹுக்கு உதவியாக சொன்னால் எந்த அடிப்படையில், அல்லாஹுக்கு நம்முடைய உதவி தேவைப்படுதா, அல்லாஹுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா? அல்லாஹுக்கு உதவியாளர்கள் என்று சொன்னால் அல்லாஹுக்கு உதவிக்கு அப்பாற்பட்டவன், அல்லாஹுக்கு ஒரு மனித உதவி செய்கிற எந்த அவசியமும் இல்லை. இந்த மார்க்கத்தை வளர்த்ததற்கு அல்லாஹு தான் பொறுப்பெடுத்திருக்கிறான், அல்லாஹு போதுமானவன். ஆனால் நாம் இந்த விஷயங்களில்
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புகிற விஷயங்களில் நாம் உறுதுணையாக இருந்தால், உதவியாக இருந்தால், அது நமக்கு நாளை மறுமையில் நமக்கே உதவியாக, நன்மையாக, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய அமலாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறதே தவிர, நம்முடைய உதவி அல்லாஹ்வுக்கு தேவைப்படுகிறது என்கிறார்கள் சொல்லப்படவில்லை. இப்போ எப்படி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஹவாரியூன், எப்படி நம்ம சஹாபாக்கள்னு சொல்கிறோமோ, ரசூல்லாவுடைய தோழர்களாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அழைப்பணைக்கு மிக பக்கபலமாக இருந்து செயல்பட்டார்களோ சஹாபாக்கள், அதே போல் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தோழர்களும் ஹவாரியூன் என்று அழைக்கப்பட்ட அவர்களும் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பணிக்கு, மார்க்க பணிக்கு ஒத்துழைப்பாளர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுபோன்ற மார்க்க பணிக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக, மார்க்க பணியை செய்யக்கூடியவர்களாக, அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.